வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷைனிங் ஸ்டார் சேனல். அழிந்து போன டாஸ்மேனியன் புலி இனத்தை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். செப்டம்பர் 7, 1936 ஆஸ்திரேலியாவின் டாஸ்மேனிய மாநிலத்தில் இருந்த ஹோபார்ட் ஃபேமோரிஸ் மிருக காட்சி சாலை அன்றும் என்று போல் விடிந்தது. ஆனால் அன்று ஒரு சோக நாள். அங்கு காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்த உலகின் கடைசி டாஸ்மேனியன் புலி இனி இல்லை. முதுமை காரணமாக தன் இறுதி மூச்சை விட்டது. உலகு ஒரு உயிரினத்தை நிரந்தரமாக இழந்து நின்றது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இவை ஆஸ்திரேலியாவின் ஏனைய மாநிலங்களில் முழுவதுமாக அழிக்கப்பட்டுவிட்டன. டாஸ்மேனிய தீவில் மட்டுமே உயிர் வாழ்ந்த கடைசி மிருகமும் உயிரிழந்தது. டாஸ்மேனியன் புலி என இவற்றிற்கு இங்கு குடியேறிய ஆங்கிலேயர் பெயரிட்டாலும் இவை பைமாவினம் எனும் பாலூட்டியின் ஒரு உட்பிரிவாகும். இவற்றுக்கு தைலசின்கள் என்ற விஞ்ஞான பெயரும் உண்டு. இவை ஆஸ்திரேலியா மற்றும் அமெரிக்காவிலும் காணப்படும் தனித்துவ பண்பு கொண்ட உயிரினமாகும். இந்த வகை உயிரினங்களின் இளம் குட்டிகள் இவற்றின் வயிற்றுப்பகுதியில் உள்ள பை போன்ற அமைப்பில் பாதுகாக்கப்படுகிறது. இந்த வகை விலங்குகளின் பட்டியலில் கங்காரு, வாலபி, கோபாலா, போசம், ஒப்போசம், வாம்பட்டு, டாஸ்மேனிய டெவில் ஆகியவை அடங்கும். ஆனால் இவற்றிலிருந்து சற்று வேறுபட்டு காணப்படுகிறது டாஸ்மேனியன் புலி. டாஸ்மேனிய புலி வகைகளில் ஆண் டாஸ்மேனிய புலிக்கும் பெண் டாஸ்மேனிய புலியைப் போல வயிற்றில் பை இருக்கும். இதனால் தம் வாரிசுகளை பேணுவதில் இருவருக்கும் சமபங்கு உண்டு என எண்ண வேண்டாம். ஆண் உறுப்பை குளிரான காலநிலைகளிலிருந்து பாதுகாப்பதற்கும் சக மிருகங்களுடன் சமர் செய்யும் போது ஒரு பாதுகாப்பாக இருப்பதற்காகவும் இந்த வசதி இருக்கிறது. டாஸ்மேனியன் புலியை பார்ப்பதற்கு வேட்டை நாயை போல் தோன்றினாலும் அவற்றை போல் 4 கால் பாய்ச்சலினால் விரைவாக ஓட முடியாது. கங்காருவை போல் துள்ளி குதித்தே நகரும். இதனாலேயே ஐரோப்பியர் அறிமுகப்படுத்திய வேட்டை நாய்களுக்கு இவை பலியாகின. இவற்றின் தாடையில் உள்ள தசைநார்கள் சிங்கம், புலி போன்ற விலங்குகளுக்கு உள்ளதே போல் பலம் வாய்ந்ததாய் இருப்பதில்லை. எனவே குரூரமான விளைவுகளை இதன் கடி ஏற்படுத்தாது. சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பழங்குடியேற்றவாசிகளின் குடியேற்றத்தினால் ஆஸ்திரேலியாவில் இவற்றின் எண்ணிக்கை படிப்படியாக குறைந்து இறுதியில் அழிந்தது. ஆனால் ஆஸ்திரேலிய கடல்பரப்பிற்கு அப்பால் உள்ள தீவான டாஸ்மேனியாவில் மட்டும் இவை தப்பி பிழைத்து வாழ்ந்து வந்தன. இந்த தீவின் பொருளாதாரத்தின் உயிர்நாடியான செம்மறியாடு வளர்ப்புக்கு இந்த பிராணிகள் அச்சுறுத்தலாக இருந்ததினால் இவையும் வேட்டையாடி அழிக்கப்பட்டன. இவற்றை கொண்டால் 1 பவுண்டு சன்மானமும் அரசால் வழங்கப்பட்டது. இன்னமும் டாஸ்மேனியாவில் இப்பிராணிகள் சில தப்பி வாழ்கின்றன என கூறும் ஒரு சாராரும் உண்டு. இவர்கள் இப்பிராணிகள் வாழ்வதற்கான ஆதாரங்களை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றன. இவை உயிருடன் இருப்பதற்கான ஆதாரங்களை வழங்கினால் பணப்பரிசு வழங்குவதாக பல நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. ஆனால் இன்று வரை இப்பரிசை எவரும் தட்டி செல்லவில்லை. இந்த உலகத்தை விட்டு மறைந்து போன இந்த உயிரினத்தை மீண்டும் விஞ்ஞானத்தின் உதவியுடன் மீட்டு உருவாக்கம் செய்யும் முயற்சிகள் நடைபெறுகின்றன என்பது ஒரு உற்சாகமான செய்தி. மைக்கேல் கிரிக்டன் எழுதிய நாவலான ஜுராசிக் பார்க்கில் எவ்வாறு மரபணு பொறியியலை பாவித்து விஞ்ஞானிகள் டைனோசர்களை உருவாக்கினார்களோ அதே செயல்பாட்டை பாவித்து இந்த டாஸ்மேனிய புலிகளை மீண்டும் உருவாக்க முடியும் என்பது விஞ்ஞானிகளின் நம்பிக்கை. இந்த கனவை நனவாக்க முன்னின்று உழைப்பவர் மெல்போர்ன் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பேராசிரியர் ஆண்ட்ரூ பாஸ்க். இவர் இந்த ஆராய்ச்சியில் 2017 முதல் ஈடுபட்டு வருகிறார். இது போன்ற ஆராய்ச்சிகளுக்கு அதிக நிதி உதவிகள் தேவை. எனவே ஆராய்ச்சி எதிர்பார்த்த வேகத்தில் நடைபெறுவது தடைபட்டது. பேராசிரியர் ஆண்ட்ரூ பாஸ்க் டாஸ்மேனியன் புலிக்கும் நம்பட் என்னும் சிறு அணில் போன்ற பிராணி நிறமூர்த்திக்கும் 95% ஒற்றுமை இருப்பதை கண்டுபிடித்ததன் விளைவாக இந்த அணிலை செவிலித்தாயாக பாவித்து மறைந்த டாஸ்மேனியன் புலியை மீண்டும் உருவாக்க முடியும் என நம்பிக்கை தெரிவித்தார். மெல்போர்ன் அருங்காட்சியகத்தில் பாதுகாப்பாக கண்ணாடி குடுவையில் வைக்கப்பட்டிருந்த டாஸ்மேனியன் புலிக்குட்டியிலிருந்தே ஒப்பீட்டிற்கு அவர் நிறமூர்த்திகளை பெற்றுக்கொண்டார். இத்திட்டத்திற்கான நிதியுதவி எதிர்பார்க்காத ஒரு மையத்திலிருந்து கிடைத்தது. ஆஸ்திரேலியாவில் பிறந்து ஹாலிவுட்டில் கொடிகட்டி பறக்கும் ஹேம்ஸ்வர்த் சகோதரர்கள் இந்த ஆராய்ச்சிக்கான நிதியுதவிகளை செய்வதாக தெரிவித்தனர். பேராசிரியர் ஆண்ட்ரூ பாஸ்கின் ஆராய்ச்சி வெற்றிகரமாக நடந்தேறினால் இன்னும் 10 ஆண்டுகளில் மறைந்து போன டாஸ்மேனியன் புலியை நம் கண்முன்னே கொண்டு நிறுத்துவார் என்பதில் ஐயமில்லை. இந்த துறையில் மாஸ்டர்களான அமெரிக்காவின் கொலோசல் பயோசயின்சஸ் என்னும் நிறுவனம் பேராசிரியர் ஆண்ட்ரூ பாஸ்குடன் இணைந்து இந்த பயணத்தை ஆரம்பித்துள்ளனர். நவீன விஞ்ஞான வளர்ச்சியின் விளைவாக
மரபணு பொறியியல் துறை இன்று இமயம் தொடும் சாதனைகளை படைத்துள்ளது. விசேஷமாக மருத்துவத்துறையில் இவற்றின் உச்சம் தொட்ட சாதனைகள் பல. பேராசிரியர் ஆண்ட்ரூ பாஸ்கின் கனவு நனவானால் நாம் திரையில் பார்த்த ஜுராசிக் பார்க் நனவாக அதிக நாட்கள் இல்லை. ஆனால் அதுவரை நம் தயவில் வாழும் உயிரினங்களின் நல்வாழ்விற்காய் சிந்தித்து செயல்படுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். டாஸ்மேனியன் புலி பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்கணும்னா நம்ம ஷைனிங் ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள வீடியோவோட அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.